பண்றதுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு? அதாவது எக்கச்சக்க ஆப்ப யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் ஆப்லாம் க்ளோஸ் பண்றது. கண்டிப்பா இந்த ஒரு பழக்கம் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். ஏன் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா எல்லாருந்து வர பதில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்ட்ல எக்கச்சக்க ஆப் இருந்துச்சுன்னா அது போனோட சார்ஜ் எல்லாம் ட்ரைன் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்ல, அது போனோட ஸ்பீடையும் கம்மி பண்ணி விட்டுரும். அதனாலதான் நாங்க பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா உண்மையிலே இந்த மாதிரி பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்றதுனால போனோட சார்ஜ் சேவ் ஆகுமா என்ன, அண்ட் போனோட ஸ்பீட் ஆகுமா என்ன, இதுக்கான ஆன்சர் சொல்லணும்னா சிம்பிளா இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது இது ஃபால்ஸ் மித் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பிளஸ் ஆன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் புதுசா ஓபன் பண்றப்பதான் சார்ஜ் இறங்கும்னே சொல்றாங்க. ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட்ல இருக்கப்ப அது ரன் ஆகலாம் செய்யாது, சிம்பிளா நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல பாஸ் ஆகி அப்படியே நிற்கும். இது எதுக்கு பொருந்தணும் பாத்தீங்கன்னா மியூசிக் ஆப்ப தவிர. சோ மத்த அப்ளிகேஷன் எல்லாம் பாஸ்ல இருக்கப்ப சார்ஜ் மேக்ஸிமம் கன்சூம் பண்ணவே பண்ணாது. மறுபடியும் அந்த ஆப்ப நம்ம ஓபன் பண்றப்ப அது பாஸ் ஆயிருக்க பொசிஷன்ல இருந்தா கன்டினியூ ஆகும். சோ சார்ஜ் நார்மலா தான் இருக்கும். ஆனா அதே தான் அந்த ஆப்ப க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஓபன் பண்றப்ப மறுபடியும் முதர்ந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. சோ க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு சார்ஜ் எழுத்துருக்கும், மறுபடியும் ஓபன் பண்றப்ப கிராபிக்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகி ஓபன் ஆகிறதுக்கு இன்னொரு சார்ஜ் எழுக்கும் இல்லையா. சோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றப்ப தான் சார்ஜ் அளவுக்கு அதிகமா இருக்குமா, அதே இது பேக்ரவுண்ட்ல இருக்கப்ப சார்ஜ் கம்மியா தான் இருக்குமா. அதே மாதிரி அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றப்ப தான் போனோட ஸ்பீடு கம்மியாகுமா, ஆனா பேக்ரவுண்ட்ல ஆப் இருக்கப்ப போனோட ஸ்பீடு கம்மியாகாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக உங்க போன்ல 100-150 ஆப்ப பேக்ரவுண்ட்ல ஓட விட்டீங்கன்னா உங்க போனோட ஸ்பீடு கம்மியாக தான் செய்யும். ஓகேவா.